விருதாக தொழில் துறையில் சாதனையாளர் விருதை பெறவிருப்பது வேட்டியிலும் பை வைத்து கட்டியவரை கை நீட்ட ஊக்குவித்தவர், மேட்டிமையிலும் கை வைத்து வரியோரையும் மதிப்பீட்ட கட்ட வைத்தவர், தரியாளர் பல்லாயிரம் துதிக்கும் தகுதியாளர், வரியாளர் எல்லோரும் மதிக்கும் கொடையாளர், குறிப்பாக கேரளத்திற்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடைகளை கொடையளித்தவர். இடையை இருகப்பற்ற உடை இலக்கணம் அமைத்து வேட்டிக்கென முதல் இடை கடைச்சங்கம் கண்டவர், பண்பாடு நழுவாமல் உடும்பென ஒட்டிக்கொள்ள உடை கொடுத்தவர், வேட்டி கட்டிய சாம்ராஜ்யத்தை தரி மூலம் தலையெடுக்க வைத்தவர். தொழில் திருமிகு நாகராஜன். எம்புல தமிழ் பெண்கள் 1000 ஆடை கட்டி அழகு சேர்த்து கொண்டிருக்க அழகிய தமிழ் மகன்களை அடையாளப்படுத்த வேட்டியை மீட்டெடுத்தார் திரு நாகராஜன். தமிழ் கூறும் ஆணுலகம் முழுக்கால் சட்டையோடு ஒலவிக் கொண்டிருக்க இதோ உன்னுடைய ஆடை என்று 8 முள வேட்டியை தொட்டு காட்டினார். அவிநாசியில் பிறந்த இவரை 10வது வரை மட்டுமே படிக்க பொருளாதாரம் அனுமதித்தது. நூலறிவு இல்லாவிட்டாலும் நூலை நூலால் வெல்ல முடியும் என்று தரியை தத்தெடுத்தார். கதற்கடை ஒன்றில் பணியாற்றிய போது ஊருக்கு உடை கொடுக்கும் நெசவாளர்கள் பலர் நெய்த காசுக்காக வெற்றுடம்புடன் காத்திருந்த காட்சி இவர் நெஞ்சை கிழித்தது. வறிய நெசவாளர்களின் வலியை நீக்க தரியே தீர்வு என்று அன்றே உறுதி பூண்டார். ஏழை நெசவாளர்களின் வாழ்க்கையையும் தமிழர்களின் பண்பாட்டையும் ஒரே கோட்டில் நிறுத்தி இரண்டையும் மீட்டெடுக்கும் நோக்கில் உதித்ததுதான் வேட்டி. ஆயத்தாடை தயாரிப்பவர்களின் பத்தியில் வேட்டியே தனக்கான ஆயுதம் என்று உறுதி பூண்டார். வெற்றியும் பெற்றார். இன்று பச்சிளம் குழந்தைகளின் இடையில் கூட பசைபோல் ஒட்டிக்கொண்டுள்ளது பண்பாடு. 23 வயதில் ஒரு சிறிய அறையில் தொடங்கிய இவரது நிறுவனம் இன்று தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் கிளை பரப்பிக் கொண்டிருக்கிறது இவரது வேட்டி. வேட்டியோடு நின்றுவிடாமல் மேலாடையையும் தயாரித்து வெள்ளைக்கு வெண் சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார். வெள்ளை என்பது சுற்றுச்சூழலுக்கு தொல்லை தராது என்ற கொள்கையுடன் நெசவாளர்களின் தரமான வாழ்க்கைக்கான உத்தரவாதம் என்ற அறத்துடன் வணிகம் மேற்கொண்டு வருகிறார். கைவசம் 15 ரூபாய் இல்லாமல் பள்ளி படிப்பை பாதியில் விட்ட நாகராஜன் இன்று 10,000 தனியாளர்களின் வாழ்விற்கு ஒளியாக நிற்கிறார். அனைத்து நெசவாளர் குடும்பங்களுக்கும் வங்கி கணக்கு தொடங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி படைக்கிறார். தானும் நெசவாளர்களும் பரஸ்பரம் உழைத்து ஒரு சேர முன்னேறுகிறோம் என்ற உயரிய இலக்குடன் உயர்ந்து கொண்டிருக்கும் திரு நாகராஜன் அவர்களுக்கு தொழிலுக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நமது புதிய தலைமுறை. தொழில்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றினையும் வழங்க SRF பல்கலைக்கழக நிறுவனர் ஐயா பாரிவேந்தர் அவர்களையும், தொழிலதிபர் திருமிகு அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தொழில்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரு நாகராஜன் அவர்களை பாசத்தோடு மேடைக்கு அழைக்கிறோம். அது என்ன எனினம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நின்றுடா, அதான் எனினம். அதனால தமிழர்களுக்காக தமிழன் நாள் வழங்கப்படுகின்ற இந்த தமிழன் விருதுக்கு என்னை அழைத்தார்களே, அதற்காக இவருக்கு நன்றி. ஆனால் இவர் மேலே எனக்கு ஒரு குறை இருக்கு. 48 வருஷம் நாள் எனக்கு கல்யாணம் ஆகும்போது நீங்கள் பண்ணியிருந்தேன்னா அப்போ எனக்கு வேட்டி கட்ட தெரியாது. ஆனால் வேட்டி கட்டாமல் மாப்பிள்ள வரக்கூடாதுங்கிறாங்க. எங்கள் அண்ணனை கேட்டேன் என்னடா பண்ணணும்னு. அவர் சொன்னார் அதுக்கு தொப்பை வளர்க்கணும்,
தொப்பையை டைட்டா பிடிச்சிக்க, வேட்டையை கட்டி விட்டீங்கன்னா டைட்டா பிடிச்சிக்கும்னார். என்ன அன்னைக்கு வளர்க்க ஆரம்பிச்ச தொப்பை இன்னும் நிக்க மாட்டேங்குது. நீங்க மட்டும் இருந்தீங்கன்னா இந்த ஒட்டிக்கடா கட்டிக்கடான்னு ஒண்ணு பண்றீங்க பாருங்க. அதை நான் அன்னைக்கே ஒட்டிக்கிட்டு இருப்பேன். இவர் சைக்கிள்ல போய் வியாபாரம் பண்ணவர் இவ்வளோ வளர்ந்துருக்காருன்னா, முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிறது இவர் தாங்க சிறந்த உதாரணம். இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு அடையாளமாக இருக்கிற, தமிழுடைய அடையாளமாக இருக்கிற அந்த வேஷ்டி பல வகையில் இளைஞர் முதற்கொண்டு குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர் வரை பயன்படுத்துகிற அந்த வேஷ்டியை பயன்படுத்துகிற வகையில் மிக சிறப்பாக இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறார், தொழில் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். இன்றைக்கி கிடைச்ச அவார்டு எனக்கு கிடைச்சது மட்டும் இல்லை, வேட்டிக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி எனக்கு கொடுத்த இந்த தமிழர் விருது, என்னோடு தோளோடு தோளாக நிறுத்த என்னுடைய நெசவாளர் தோழர்கள், தமிழரின் பண்பாட்டின் அடையாளம் இந்த வேட்டிதான் என்று அதை கட்டி அணிந்து ராஜ மரியாதையும் முதல் வணக்கங்களையும் பெறும் என்னுடைய வாடிக்கையாளர்களும், இந்த இருவருக்கும் பாலமாக இருக்கும் என்னுடைய விற்பனையாளர்களுக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். வாழ்க வல்லமுடன்.